ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு, அதாவது பஞ்சாயத்து ராஜ் குறித்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 3 வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் உருவாவதால் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்திங்கன்னா 1959 அக்டோபர் 2 வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமிட்டிகள் வந்து அமைக்கப்பட்டு பஞ்சாயத்து ராஜுக்கு எல்லா கமிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இது தான் சொல்லியிருக்கோம், என்னென்னா பஞ்சாயத்து ராஜுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கணும், அப்படின்னா தான் இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கமிட்டியும் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா 1992 தான் 73வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த 73வது சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ். அவர் பிரதமராக இருக்கும்போது தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறை கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 73வது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 ஏப்ரல் 24 தான் இந்த 73வது சட்டத்திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ லோக்சபாவில் எப்போ நிறைவேற்றப்பட்டது, ராஜ்யசபாவில் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவில் 1992 டிசம்பர் 22 ராஜ்யசபாவில் டிசம்பர் 23 இந்த 72வது சட்டத்திருத்தம் வந்து 73வது சட்டத்திருத்தம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு 1993 ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்தது. அந்த ஏப்ரல் 24 தான் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். சரி, அப்போ இந்த 73வது சட்டத்திருத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பகுதி அல்லது ஒரு பகுதியும் ஒரு அட்டவணையும் வந்து கண்டிப்பாக சேர்ந்திருக்கும். அதுபடி பார்த்திங்க அப்படின்னா 9வது பகுதியை ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அம்பேத்கர் வந்து எழுதாமல் போயிருப்பார். இந்த 9வது பகுதியை எம்டியாக விட்டுட்டு போயிருப்பார். எதுக்குன்னா கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா வகுப்புவாதம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த டயத்தில் இது வந்து இப்போதைக்கு இந்த 9வது பகுதியில் பஞ்சாயத்து ராஜ் எழுதுவதற்கான டைம் வந்து இப்போதைக்கு இல்லை, ஏன்னா வகுப்புவாதம் வந்து தலைவிரித்து ஆடுது கிராமத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் காந்தி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கிராமந்தான் இந்தியாவின் முதுகெலும்பு. ஸோ கிராமப்புறத்தில் வந்து பஞ்சாயத்து அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் சொல்கிற கருத்துப்படி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் ஒரு அமைப்பு இருந்தால் தான் மத்திய அரசால் கொண்டு வரப்படுற நலத்திட்டங்கள் வந்து அடித்தட்டு மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி காந்தியோட கூற்று இருந்திருக்கும். இதோட முரண்பாடுகளை பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9வது பகுதி இந்திய அரசியலமைப்பில் 9வது பகுதி பார்த்திங்க அப்படின்னா 73வது சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டது. அட்டவணை பார்த்திங்க அப்படின்னா 11வது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த 9A பார்த்திங்க அப்படின்னா நகர பஞ்சாயத்து, இது 74வது சட்டத்திருத்தம். அதுக்கப்புறம் 12வது அட்டவணை பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நகர பஞ்சாயத்து. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது 74வது சட்டத்திருத்தம். இந்த 73வது சட்டத்திருத்தத்தை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 73வது சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா 1991 கொடுத்துருக்கு, இது தவறு. 92 தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த 73வது சட்டத்திருத்தம் 3 பஞ்சாயத்து முறையை பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் அதில் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று தான் 3 முறை, அதாவது மாவட்ட பஞ்சாயத்துகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர், இது ஒன்று. அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம், இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். அதுக்கப்புறம் கிராம சபை பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தின் அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியது. அனைத்து வாக்காளர் யார் அப்படின்னா அந்த கிராமத்தில் யாரெல்லாம் வசிக்காங்களோ அவங்க தான் அந்த கிராம சபையோட உறுப்பினர். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஸ்கூல் புக்கில் உள்ளது. அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு பற்றிய விதிகளை வந்து தெளிவாக பார்ப்போம். வாங்க, இதுக்கு முன்ன ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். அதாவது அம்பேத்கர் வந்து 9வது பகுதியில் பஞ்சாயத்து ராஜை வந்து எழுதியிருக்க மாட்டார் நம்ம சொன்னோம். அப்போது அதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றிய ஒரே ஒரு விதி வந்து இடம்பெற்றிருந்தது. அது பார்த்திங்கன்னா பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிற பகுதியில் விதி 40 தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிட்டிருக்கும். இந்த ஒரே ஒரு விதி மட்டும்தான் பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு புக்கில். அது என்னென்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜுக்கான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசு வந்து வழிகாட்டும் நெறிமுறையின்படி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வந்து கட்டாயம் கிடையாது. ஏன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுங்கிறது அரசு வந்து அட்வைஸ் மட்டும்தான் பண்ணும். ஸோ அதை பின்பற்றணும்னா பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 40வது விதியும் நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் வந்து அமைப்பு பற்றி, அதாவது பஞ்சாயத்து ராஜ் வந்து அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற பகுதி 4 அரசு வழிகாட்டு நெறிமுறை வந்து கோட்பாடு வந்து குறிப்பிடுகிறது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 73வது சட்டத்திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜுக்கான விதிகளை பற்றி பார்ப்போம். விதி 243 இருந்து விதி 243
243 ஓ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி தான் குறிப்பிடுகிறது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விதி முதல் எந்த விதி வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி கூறுது அப்படின்னா 243 முதல் 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு விதி பார்த்திங்க அப்படின்னா 243. இந்த 243 என்ன சொல்லுதுன்னா, உள்ளாட்சி அமைப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பஞ்சாயத்து ராஜுக்கான வரையறையை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விதி 243. அதுக்கப்புறம் விதி 243 ஏ பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அதாவது கிராம சபை பஞ்சாயத்து அதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிராம சபை மீட்டிங் வந்து கண்டிப்பாக நடைபெறும். அந்த கிராம சபை மீட்டிங்கை பற்றி குறிப்பிடுற விதி தான் விதி 243 ஏ. அதாவது கிராம சபை எப்போல்லாம் கூடுன்னு உங்களுக்கே தெரியும். குடியரசு தினம், சுதந்திர தினம், அப்புறம் மே 1 உழைப்பாளர் தினம், இந்த மாதிரி தினத்தில் வந்து கண்டிப்பாக கிராம சபை வந்து கூட்டியே ஆகணும். இப்போ தற்போது பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து எக்ஸ்ட்ரா 2 நாளாக அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த விதி அந்த இதை நீங்களே தேடி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அதாவது 243 பி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது இது 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, ஏற்கனவே சொன்னது தான் பிங்கிறது பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராம பஞ்சாயத்து, மண்டல பஞ்சாயத்து, அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் இந்த மண்டல பஞ்சாயத்து பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதியிலேருந்து இந்த மண்டல பஞ்சாயத்து அமைக்கணும் அப்படிங்கிற சார் 20 லட்சத்திற்கும் குறைவாக சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கும் குறைவாக தான் மக்கள் தொகை இருக்கும். அப்போ அந்த 20 லட்சத்துக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்தில் நீங்கள் 2 அடுக்கு முறையே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதாவது 2 அடுக்கு முறைனா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி கிராம பஞ்சாயத்து, அப்புறம் மண்டல பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி இந்த மாதிரி சொன்னோம்லாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இரண்டுமே இருந்தாலே போதும், இந்த மண்டல பஞ்சாயத்து வந்து தேவையில்லை, அதாவது ஊராட்சி ஒன்றியம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுது இந்த விதி. விதி 243 பி. அதுக்கப்புறம் 243 சி வந்து கட்டமைப்பு. அதாவது கட்டமைப்புனா ஒன்றும் இல்லை, இந்த 3 நிலைகள் சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னேன், கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் இடைநிலை பஞ்சாயத்து மண்டல அதாவது இடைநிலை பஞ்சாயத்து அல்லது மண்டல பஞ்சாயத்து, அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து. இந்த 3க்கும் எவ்வாறுலாம் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படலாம், அதான் ஒரு கட்டமைப்பு அதாவது ஸ்ட்ரக்சர், இந்தந்த ஸ்ட்ரக்சரில் இவங்க தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் விதி 243 சி. அதை வந்து இப்போ கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மக்கள் தான் நேரடியாக தேர்ந்தெடுக்காங்க. அப்போ இது இந்த நேரடி தேர்தல் வந்து யார் முடிவு பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்றமும் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சட்டமன்றம் வந்து பஞ்சாயத்து ராஜ் தலைவருக்கு வந்து நேரடி தேர்தலும் வைக்கலாம் அல்லது மறைமுக தேர்தலும் வைக்கலாம் அவங்களோட சட்ட திருத்தத்தின் படி அப்படிங்கிற மாதிரி இந்த விதி வந்து 243 சி வந்து குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் 243 டி பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு. அதை டீன்னு சொல்லி பாருங்கள், அதில் லாஸ்ட்டு ஈயில் முடியும். அப்போ இ அப்படின்னா இடஒதுக்கீடு, அதாவது டி அப்படின்னா இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிராம பஞ்சாயத்து இந்த 3 நிலைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான இடஒதுக்கீடு, மக்கள் தொகை அடிப்படையில் இவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டியலினத்தவர் அதாவது பழங்குடியினர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடும் இந்த 243 டியில் தான் வரும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 33% இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து இருக்குது இடஒதுக்கீடு பெண்களுக்கு. அப்போ இதுவும் கொஸ்டினில் கேட்கலாம், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 50% தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டுள்ளது, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 33%. இந்த 50% வழங்கியவர் யார் அப்படின்னா தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்க தான் இந்த 50% கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 2016 தான் இந்த 50% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 243 இ. இந்த 243 இ என்ன சொல்லுது அப்படின்னா பதவிக்காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது 3 நிலை ஏற்கனவே சொன்னேன், கிராமப்புற ஊராட்சி, அப்புறம் மண்டல ஊராட்சி, அப்புறம் மாவட்ட ஊராட்சி. இந்த 3 அமைப்புகள்லேயும் உள்ள உறுப்பினர்களோட பதவிக்காலத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறது. ஒவ்வொருத்தரோட பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் தான், நம்ம எல்லாம் நார்மலாக உள்ளது மாதிரி தான் 5 ஆண்டுகள் வந்து அவங்களோட பதவிக்காலம். அப்போ பதவிக்காலம் முடியுது அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும், இதையும் பற்றி இது சொல்லணும், இது வந்து சொல்லுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 243 எஃப். இது வந்து தகுதி நீக்கம் பற்றி குறிப்பிடுகிறது. பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 243 எஃப். எல்லாமே இதுக்கு முன்னாடி 243 சேர்த்துக்கோங்க. இது 243 எஃப். அதுக்கப்புறம் ஜி பார்த்திங்க, 243 ஜி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர்களோட அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது.
அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குது, அதோட உறுப்பினர்களுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்கிறது தான் 243 ஜி. அந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா, மொத்த துறைகள், அதாவது பஞ்சாயத்து ராஜில் மொத்த துறைகள் எவ்வளோ உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா 29 துறைகள் வந்து காணப்படுது. ஸோ அந்த துறைகளை பற்றி குறிப்பிட்ட விதின்னு கேட்டாலும் இந்த 243 ஜி தான், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 243 ஹெச். இந்த ஹெச் விதி ஹெச் என்ன சொல்லுது அப்படின்னா, வரி விதிப்பை பற்றி சொல்லுது. அதாவது பஞ்சாயத்து ராஜின் வரி விதிப்பை பற்றி கூறும் விதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 243 ஹெச். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு வந்து நிதி வந்து எங்கேருந்து வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுப்பு நிதியிலருந்தால் இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து நிதி வழங்குவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 243 ஐ பார்த்திங்க அப்படின்னா, ஃபினான்ஸ், அதாவது நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது மாநில நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் விதி 243 ஐ, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜே பார்த்திங்க அப்படின்னா, மாநில தணிக்கை பற்றி குறிப்பிடுகிறது, அதாவது மாநில தணிக்கை பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு கேட்டால் 243 ஜே. அதாவது மாநிலத்தின் சட்டமன்றம் இயற்றும் சட்டத்தின்படி ஒவ்வொரு ஊராட்சி அமைப்புகளும் நிர்வகிக்கும், அதாவது ஒவ்வொரு ஊராட்சி அமைப்புகளும் நிர்வகிக்கும் கணக்கிற்கு வந்து தணிக்கை, இந்த 243 ஜேயின்படி தணிக்கை செய்தல் வந்து கண்டிப்பாக வேணும். அதனால் ஒரு தணிக்கை குழு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதற்கான விதி பார்த்திங்க அப்படின்னா 243 ஜே. அதுக்கப்புறம் 243 கே பார்த்திங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது, அதாவது மொத்தத்தில் மாநில தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243 கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விதி வந்து இது தான். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 243 கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜுக்கான தேர்தல் அல்லது மாநில தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த மாநில தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை கொண்டது. இந்த தலைமை தேர்தல் ஆணையரோடு வந்து யாருக்கு நிகரானவர் அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும், அதாவது எப்படிலாம் நியமிக்காங்களோ அல்லது எப்படிலாம் அவரை பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அவருக்கு நிகரானவர் தான் யார் அப்படின்னா, அந்த மாநில தலைமை ஆணையர், அதாவது தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாநில தேர்தல் ஆணையர் தான் நடத்துவார். அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கான தேர்தல், வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல், சின்னங்கள் ஒதுக்கீடு செய்தல், அப்புறம் தேர்தல் முடிவினை அறிவித்தல், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 243 கேயின் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் தான் பண்ணும். மத்திய அளவில் உள்ள தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக இதை தலையிடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 243 எல் பார்த்திங்க அப்படின்னா, யூனியன் பிரதேசங்களில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் 243 எம், ஒரு சில பகுதிகளுக்கு பொருந்தாது. 243 எம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளுக்கு பொருந்தாது. அதாவது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காடுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பழங்குடியின மக்கள் வந்து அதிகமாக காணப்படுவாங்க. அப்போ பழங்குடியின மக்களுக்கு வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இந்த மாதிரி அவங்க உள்ளூர்வாசிகள் மாதிரி செயல்படுவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி விளக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான தனி அமைப்பை அவங்களே பார்த்துக்குருவாங்க. அதாவது அவங்களுக்குன்னு இது இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அவங்ககிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட கலாச்சாரத்தில் தலையிடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பகுதிகளுக்கு பொருந்தாதுன்னா இந்த மாதிரி உள்ள பகுதிகள் தான், அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியினர் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பொருந்தாது. அதுக்கப்புறம் 243 எண்ணு பார்த்திங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான விதிகள், அதாவது ஒரு சில அடுத்தது எண்ணு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான விதிகள், அதாவது இந்த 73 சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில விதிகள் இருந்திருக்கும். ஸோ அந்த விதிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த விதிகள்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு தற்போது 73 சட்டத்திருத்தத்தின்படி என்னென்ன விதிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அப்புறம் லாஸ்ட் விதி 243 ஓ, இது வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தலில் வந்து அதாவது நீதிமன்றங்கள் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த 243 ஓ வந்து சொல்லியிருக்கும். ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கான விதிகள் வந்து இவ்வளோ தான். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த விதிகளுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ பதிவாக போடுவோம். ஸோ எல்லோரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா இதோட நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். விரைவில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஷார்ட்கட் வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.